எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில நடந்துட்டுருக்க பார்டர் சண்டையை பற்றி பார்க்க போகிறோம். எதனால் இந்த பிரச்சனை நடந்துச்சு, எப்படியெல்லாம் சரி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியும் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வார் நடந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய வார் 1962 நடந்துச்சு. அப்போது நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேருவும் பிரசிடெண்ட்டாக வந்து ராதாகிருஷ்ணன் அவர்களும் இருந்தாங்க. அதில் இந்த வாரம் எதுக்காக நடந்துச்சுன்னா, இதுவும் பார்டர் டிஸ்பியூட்னால தான். அதாவது இந்த இடம் எங்களுக்கு சொந்தம்னு இந்தியாவும், இல்லை இந்த இடம் எங்களுக்கு தான் சொந்தம்னு சைனாவும் வார் நடந்துச்சு. அப்போது அந்த வாரில் அதிகமாக விக்டரி சைடை நோக்கி முன்னேறி இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா தான். அதுக்கப்புறம் அவங்க சீஸ் ஃபயர் அப்படின்னு போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தை பண்ணிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்தியா வந்து அவங்களோட மிலிட்ரியை ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் ஜவஹர்லால் நேரு நம்பிட்டு இருந்தார், சைனீஸ் வந்து நம்ம பிரதர்ஸ் மாதிரி, அவங்களுக்கு கூட நம்மளுக்கு எந்த சண்டையும் வராது, அவங்களும் நம்மளும் பிரதர் சிஸ்டர்ஸ் மாதிரி அப்படிங்கிற ஒரு கொள்கையை வந்து வச்சுருந்தாரு. இந்த வார்க்கு அப்புறம் தான் இந்தியா ரியலைஸ் பண்ணிச்சு தட் சைனாக்கும் நம்மளுக்கும் ஒரு பெரிய பார்டர் டிஸ்பியூட் எப்போவுமே இருந்துட்டு தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கி கொஞ்ச நாள் தான் ஆகிட்டு இருந்தது, ஒரு 15 இயர்ஸ் தான் ஆகிட்டு இருந்ததுனால நம்ம எந்த வாரும் ஃபேஸ் பண்ணாதனால நமக்கு வந்து மிலிட்ரி ரொம்ப வீக்காக இருந்தாங்க. அதனால் நம்மளால் சைனாவை ஃபேஸ் பண்ணவே முடியல, ரொம்ப பேக் அடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டரும் அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை, அதனால் அவர் ஆர்மியும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுக்கல. ஸோ ஒரு மிகப்பெரிய தோல்வியை நம்ம சந்திக்க வேண்டிய நிலைமையிலிருந்து தான் இந்த இண்டோ சைனாவாக 1962 நடந்துச்சு. அவங்க ஆல்மோஸ்ட் ஆக்குபை பண்ணிட்டாங்க நம்ம இடத்த. அதுக்கப்புறம் இன்னும் அந்த இடம்லாம் வந்து டிஸ்பியூட்லேயே தான் இருக்குது, அது எனக்கா உனக்கா அப்படிங்கிற டிஸ்பியூட்லேயே தான் இன்னும் இருந்துட்டுருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போது கரண்ட்டாக என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் சைனாக்கும் இடையில வந்து ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக தான் இருந்துச்சு இந்த இயர் ஸ்டார்டிங்கில் தான். அதாவது உள்ள கோல்டு வார் மாதிரி இருந்தாலும் வெளிப்படையாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்துச்சு. சைனீஸ் பிரசிடென்ட் வந்து ஜி ஜின்பிங் வந்து நம்ம மகாபலிபுரம் கூட, தமிழ்நாட்டில் மகாபலிபுரம் கூட வந்து விசிட் பண்ணிட்டு போனாங்க. ஸோ அந்த மாதிரி நல்லபடியாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயர் 2020 May 5 ஒரு சண்டை நடந்துச்சு. யாருக்குன்னா இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கும் சைனீஸ் சோல்ஜர்ஸ்க்கும் சண்டை நடந்துச்சு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா லடாக் கிட்ட. அங்கே எதுக்காக சண்டை போட்டுக்கிட்டாங்க, ஃபஸ்ட்டு வாய் சண்டையாக வந்துச்சு, நீ எதுக்கு என் ஏரியாவில் வரேன், நான் எதுக்கு உன்னோட ஏரியாவுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி வாய் சண்டையாக வந்தது. அதுக்கப்புறம் கல்லால் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வெப்பன்ஸை தூக்கி அடித்தும் சண்டை போட்டுக்கிட்டாங்க May 5 ஒரு பெரிய சண்டையாக. அதுக்கப்புறம் அதே அன்னைக்கு சேம் டே சைனாவோட ஹெலிகாப்டர் ஒன்று இந்தியாவோட பார்டரை கிராஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே அந்த சண்டை தீர்றதுக்குள்ளே May 19 இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில பார்டரான சிக்கிம்லேயும் ஒரு சண்டை நடந்திருக்கு. அதாவது நக்குலா அப்படிங்கிற இடத்துல வந்து மறுபடியும் அவங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க, ரெண்டு சைடு சோல்ஜர்ஸும் வந்து அடிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பதற்றமான சூழ்நிலை நிலவிட்டு இருக்கிறதுனால சைனா வந்து அவங்களோட ஆர்மி மெம்பர்ஸ் அங்கே அதிகப்படுத்திகிட்டே இருக்கிறனால இந்தியாவும் நம்மளும் அவங்க நம்ம ஆர்மியை குவிக்கணும்னு சொல்லி ரெண்டு கண்ட்ரியும் மாற்றி மாற்றி அவங்க ஆர்மியை வந்து அங்கே குவிச்சிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது கூட சேர்த்து சைனா இன்னும் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லடாக்கில் பேங்காங் டிசோ அப்படிங்கிற ஒரு லேக் இருக்குது, அந்த லேக்கில் போட்ஸ் வந்து நிறைய சைனீஸ் போட்ஸ் தென்பட ஆரம்பிச்சிருக்கு. அதிகமாக போட்ஸை கொண்டு வந்து அந்த லேக்லேருந்து சைனீஸ் உள்ளே வரணும் அப்படின்னா போட் வழியாக தான் வந்தாகணும் அப்படிங்கிறனால நிறைய போட்ஸ் குவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ளஸ் மோர் தென் 100 டென்ஸ் அடிச்சு ஆர்மிக்காரங்க டென்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. ப்ளஸ் பதுங்கு குழின்னு சொல்லுவாங்கல்ல பங்கர், அந்த மாதிரி 100 பங்கர்ஸும் வந்து தென்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க, இது என்ன சைனா இப்படியெல்லாம் அத்துமீறுறாங்க, ஏதாவது எங்கள் எல்லையை அத்துமீறுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சைனா சொல்லியிருக்காங்க, நாங்கள்லாம் கிடையாது, இந்தியா தான் அவங்களோட இடத்த அத்துமீறி எங்கள் இதுக்குள்ளே வர்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு இந்தியா பதிலடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சேட்டிலைட் இமேஜ் காமிச்சிருக்காங்க. அதாவது சைனா டென்ட் போட்டதையும் இப்போ புதுசாக 100 டென்ட் போட்டதையும் பதுங்கு குழிகள் தோணுனதையும் வந்து சேட்டிலைட் இமேஜஸில் இந்தியா வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ இந்த பிக்சரில் இருக்கிறது தான் இந்தியா பார்டர், இந்தியாவோட சைனாக்கும் இடையில இருக்க பார்டர்னு தெரிஞ்சுக்கோங்க. இடையில நேபாளும் இருக்குது, பூட்டான் இருக்குது. ஸோ மெயினாக எங்கே சண்டை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லடாக் இங்கே அக்சை சின் ஒன்று இருக்குல்ல, அதுதான் 1962 வாரில் சைனா நம்மக்கிட்டேருந்து எடுத்துக்கிட்ட பார்த்தாங்க. அது வந்து இன்னும் டிஸ்பியூட்லேயே தான் இருக்குது அந்த இடம். ப்ளஸ் லடாக் இருக்குல்ல ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு மேலே, அங்கே லடாக் இருக்கிறதுலையும் ஒரு டிஸ்பியூட் ஏரியா, அங்கே தான் சண்டை வந்துச்சு. ப்ளஸ் நேபாளுக்கு பக்கத்தில் சிக்கிம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே சிக்கிம்லேயும் வந்து ஆர்மியை குவிச்சிருக்காங்க ரெண்டு கண்ட்ரியும். இன்னும் நம்மளுக்கு நேபாள் கூடயும் சண்டை இருக்குது, பூட்டானுக்கு வந்து இந்தியா சைனா கூடயும் பார்டர் டிஸ்பியூட் இருக்குது. அடுத்து மெயின் சண்டையாக அருணாச்சல் பிரதேஷ் இருக்குல்ல, அங்கேயும் வந்து பார்டர் சண்டை ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்தியாவுக்கும் சைனாக்கும். இந்த எல்லோயிஷ் கலரில் ஒரு லைன் இருக்குல்ல, அதுதான் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கோட்டை தாண்டி இனியும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன் அப்படிங்கிறது. அதாவது சைனா அவங்க
எல்லையை தாண்டி இந்தியாக்குள்ளே வர்றது இது ஃபஸ்ட் டைம் கிடையாது. 2009 எப்போவுமே ஒரு வாடிக்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். 2019 497 டைம்ஸ் இந்தியா வந்து அத்துமீறி உள்ளே வந்திருக்காங்க. அதே 2020 பார்த்தீங்கன்னா 180 டைம் அத்துமீறி உள்ளே வந்திருக்காங்க. இது வரைக்கும் இப்போ 6 months கூட ஆகலை, அதுக்குள்ளேயே வந்து 180 டைம்ஸ் வந்திருக்காங்க. அதில் இந்த லடாக் ரீஜியன் இருக்குல்ல, அங்கே மட்டும் 140 டைம்ஸ் வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் இதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ரீசனை என்ன கருதப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்தியா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, அதாவது ரோட்வேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, அதுதான் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் இந்தியாவை சைனா கிராஸ் பண்ணி வந்த 180 டைம்ஸை விட இந்த டைம் ரொம்ப சீரியஸாக இந்த இஷ்யூ பார்க்கப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, லடாக்கில் மட்டும் அதிக இடத்துல இப்போ மார்க் பண்ணியிருக்கு இல்லையா, இந்த இடத்துல மட்டும் அதிக டைம்ஸ் கிராஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் அங்கே ஒரு போர் ஒத்திகை மாதிரி நடக்குது, மிலிட்ரி வந்து ஆளுங்களை குவிக்கிறாங்க, பெரிய பெரிய அஃபீஷியல்ஸ் பிளான் பண்ண மாதிரி இது தெரியுது. இது சாதாரணமாக அங்கே இருக்க லோக்கல் மிலிட்ரி இன்வால்வ் ஆகி தெரியாமல் உள்ள வந்த மாதிரி தெரியல, மிகப்பெரிய மிலிட்ரியோட ஹெட்டெல்லாம் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்க மாதிரி தெரியுது, கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இருக்க மாதிரி தெரியுது, கவர்மெண்ட் இதை கீழே வாட்ச் பண்ணுற மாதிரியும் தெரியுது. ஒரு மிலிட்ரி ஒத்திகை அப்படிங்கிறது ஒரு எவ்வளோ பெரிய ஆபத்தானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம எதிரி நாடு ஒரு மிலிட்ரி ஒத்திகையை நடத்துகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்காக இந்திய படைகளும் வந்து அந்த இடத்துல ரொம்ப குவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய படைகளும் குவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவோட இராணுவ தளபதியான முகுந்த் ரணவனை வந்து அந்த இடத்த போய் வாட்ச் பண்ணியிருக்காரு, என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு அந்த இடத்த விசிட் பண்ணியிருக்காரு. ஸோ லடாக் பக்கத்தில் இருக்க லே அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு ரொம்ப பதற்றமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ நாளாக இந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது, ஆனால் இப்போ ஏன் இது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ WHO இருக்காங்கல்ல, அவங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அவங்கக்கிட்ட அமெரிக்கா ஒரு கோரிக்கையை முன் வச்சுருக்காங்க. அதாவது இந்த கொரோனா வைரஸ் பற்றி எப்படி ஆரிஜின் ஆச்சு சைனாவிலேருந்து அப்படின்னு ஒரு சுதந்திரமான ஒரு என்கொயரி நடத்தி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அமெரிக்கா கூட சேர்ந்து ப்ளஸ் 62 கண்ட்ரீஸ் வந்து இந்த கோரிக்கையை முன் வச்சுருக்காங்க. அதில் இந்தியாவும் அமெரிக்காவுக்கு துணையாக இதில் இந்த கோரிக்கையை வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த கொரோனா வைரஸ் கிரைசிஸ்னால கனடாவிலேருந்து வெளியே போகிற கம்பெனி எல்லாமே இந்தியா பிடிச்சி அவங்களுக்கு கூட வளர்ச்சி போட திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு சைனா ரொம்ப ரொம்ப இந்த விஷயத்தில் கோபமாக இருக்காங்க. ஸோ நம்மளோட எக்கனாமி டவுன் ஆயிரும், எல்லா கம்பெனிஸும் வந்து இந்தியாவுக்கு போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா எந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுனால அதுக்கு மெயின் ரீசனாக இருக்கிறது ஹியூமன் ரிசோர்ஸஸ் தான். அந்த ரிசோர்ஸஸ் இந்தியாவில் உலகத்துலேயே வந்து அதிக பாப்புலேஷனாக இருக்க கண்ட்ரி சைனா, அதுக்கப்புறம் இந்தியா. ஸோ இந்தியாவுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க திரும்ப சைனா போக வாய்ப்பே இல்லை. ஸோ இது வந்து சைனா எக்கனாமியை ரொம்ப குறைச்சிரும் அப்படின்னு அவங்க கவலைப்படுறாங்க. ப்ளஸ் இன்றைக்கி அவங்க மேஜராக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் டெல்லியில் சைனாவோட தூதரகம் இருக்குது, அந்த வெப்சைட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் இந்தியாவில் இருக்க சைனீஸ் எல்லோரும் உடனடியாக நாட்டுக்கு திரும்பி வாங்க, May 27th காலையிலக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், யார் யார் வந்து இருக்கீங்க இந்தியாவில் எல்லோரும் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், அவங்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, வியாபாரிகள் ட்ரேடர்ஸாக இருந்தாலும் சரி, டூரிஸ்ட்ஸாக இருந்தாலும் சரி, ப்ளஸ் புத்திஸ்ட் மாங்ஸ் யாராக இருந்தாலும் May 27th ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், அவங்க எல்லாத்தையும் நாங்கள் சைனா கூட்டிகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இதில் என்ன ஒரு இது கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா அறிகுறி இருக்கவங்க, கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்க, இல்லை கொரோனா பாதிக்கப்பட்டவங்க கூட இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த கண்டிஷன் அப்ளை ஆகாது, மற்றபடி நல்லபடியாக இருக்க எல்லோரும் உடனடியாக நாடு திரும்ப இருக்கு, கல ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியா கூட கொரோனா வைரஸ் சைனாவில் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆன டைமில், இந்தியாவிலையும் ஸ்ப்ரெட் ஆன டைமில் இந்தியா உடனடியாக 700 இந்தியன்ஸ் வந்து சைனாலேருந்து திரும்ப கூப்பிட்டு வந்துக்கிட்டாங்க. ஸோ இது மாதிரி தான் அதுவும் சைனா சொல்கிறாங்க. ஆனாலும் இது ஒரு மிகப்பெரிய வார் நடக்கிறதுக்கான ஒரு காரணமாக இருக்குமா, அதனால் அவங்க சிட்டிசன்ஸ் எல்லாம் சேஃப் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு உலகளவில் வந்து ரொம்ப இதாக இதை கீனாக வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து நான் சொன்ன பேங்காங் சோ அப்படிங்கிற ஒரு லேக், இந்த லேக்லேருந்து தான் இந்தியாவை அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அட்டாக் பண்ணாங்கன்னா இந்த லேக்லேருந்து அட்டாக் பண்ணுவாங்க, இந்த லேக்கு கைப்பற்றுறது தான் அவங்களோட மெயின் எண்ணமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை எப்படி கைப்பற்றுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேக்கோட நார்த் சைடில் சிரிஜாப்னு ஒரு இடத்துல இருந்து இடமும், சவுத் சைடில் சுல்னு ஒரு இடமும் இருக்குது, மிடிலில் லேக் வாட்டர் நிறைய போட்ஸ் அவங்க தென்படுதுன்னு சொன்னால அது இந்த மூணு இடத்துலேருந்து அட்டாக் பண்ணி இந்த லேக்கை அவங்க பிடிச்சிருவாங்க அப்படின்னு தெரியுது. இந்த லேக்கு நம்ம போகிறது லூலுங் அப்படின்னு ஒரு வில்லேஜ் இருக்குது, லூக்குங் அப்படின்னு ஒரு வில்லேஜ் இருக்குது, அந்த வில்லேஜ் வழியாக தான் வந்து இந்தியா இந்த இதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு அவ்வளோ ட்ரூப்ஸ் அங்கே கொண்டு போகிறதுக்குள்ளே
அவங்க இப்போ முன்னாடியே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியன் ஆர்மியும் வந்து அவங்க சைடில் நிறைய ஆர்மியாக அந்த சைடு குவிச்சிட்ருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்தியாவுக்கு ஆல்ரெடி கொரோனா வைரஸ் வந்து ரொம்ப அதிகமாக பாதிச்சிட்ருக்க டைமில் இந்த பார்டர் டிஸ்பியூட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு தொல்லையாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்தியாவுக்கு வந்து சைனா கூட மட்டும் நான் பார்டர் டிஸ்பியூட் இல்லை, நேபாள் கூடயே இருக்குது. ஸோ நேபாளுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஒரு எதனால் பார்டர் டிஸ்பியூட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லிபுலேக் அப்படிங்கிற ஒரு பகுதி, அதாவது இந்தியா சைனா நேபாள் மூணு எல்லைகளும் சந்திக்கிற ஒரு மூணு நாடுகளும் சந்திக்கிற ஒரு எல்லை பகுதி தான் லிபுலேக் பகுதி. அந்த இடத்துல வந்து இந்தியா ரோடு போட ஆரம்பிச்சிருக்காங்க. May 8th ரோடு போட ஆரம்பித்தோடனே எதுக்காக அப்படின்னா, கைலாஷ் மானசரோவர் அப்படிங்கிற ஒரு மானசரோவர் லேக் தெரியுல, அங்கேருந்து தான் கேஞ்சஸ் ரிவர்லாம் வந்து உற்பத்தி ஆகுது, அதுக்கு போகிறதுக்காக ரோடு போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதை நேபாள் வந்து சண்டை போட்டிருக்காங்க, நீங்கள் எப்படி ரோடு போடலாம், லிபுலேக் பகுதி எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு உடனே சைனா சப்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ பாகிஸ்தானும் சரி நேபாள் எந்த கண்ட்ரி இந்தியா கூட சண்டை போட்டாலும் உடனே அவங்களுக்கு ஃபஸ்ட் ஆளாக சப்போர்ட்டுக்கு போகிறது சைனா தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த லிபுலேக் சண்டைக்காக நேபாளுக்கு சைனா வந்து இராணுவ உதவியும் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் எக்கனாமிக்கலாகவும் உதவி பண்ணியிருக்காங்க. நேபாள் ஒரு சின்ன நாடு அப்படிங்கிறதுனால சைனாவை கண்டிப்பாக அப்போஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்க சைனா சொல்றதை கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இதுக்காக நம்ம இராணுவ தளபதி நரவனே என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பேச்சுவார்த்தையில் சரி பண்ணிக்கலாம், நேபாள் அவங்களா இது பண்ற மாதிரி தெரியல, யாராவது ஒரு மூணாவது கை இந்த விஷயத்துல உள்ள இன்வால்வ் ஆகிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நேபாள் கவர்மெண்ட் வந்து ரொம்ப கோபம் அடைஞ்சிருச்சு. நேபாள் தளபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா வந்து எங்களை இன்சல்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க மறந்துட்டாங்க பழைய ஹிஸ்டரி எல்லாம், இந்தியா இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு நேபாள் குர்காக்கள் வந்து இந்தியா இண்டிபெண்டன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணதுதான் ஒரு காரணம் அப்படிங்கறத அவங்க மறந்துட்டு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசியிருக்காரு. இதுவும் ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு பெரிய சர்ச்சையாக பார்க்கப்பட்டிருக்கு அவர் பேசுனது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ நாளாக இல்லாமல் சைனா வந்து இப்போ இதுக்கு முன்னாடி கூட 180 times நம்ம நாட்டுக்குள்ளே வந்து போயிருக்காங்க. அதனால இப்போ ஏன் ரொம்ப சிவியராக இதை உள்ளெல்லாம் வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது இந்தியா வந்து ரோடு போட்டாங்க, அது எவ்வளோனா 2025 kilometers ஒரு ரோடு போட்டிருக்காங்க. அந்த ரோடு வந்து இந்தியாவோட மெயின் ஏரியாஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுது. அதாவது இந்தியாவுக்கே போர் திடீர்னு ஒரு போர் வருது அப்படின்னா அந்த ரோடு மூலமாக அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொண்டு போயிட முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த ரோடு வந்து ரொம்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோனா 255 kilometers டிஎஸ்டிபிஓ ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காரோக்களம் பாஸ்க்கும் டெம்சோக்கு இடையில இந்த ரோடு வந்து 255 kilometersல போட்டிருக்காங்க. இது மூலமாக நம்ம இப்போ ஏதாச்சும் ஆர்மி ஹெலிகாப்டர் போச்சுன்னா டக்குன்னு லேண்ட் ஆகிறாங்க இல்லையா, அங்கே லேண்டிங் ஃபெசிலிட்டிஸும் வந்து நல்லா டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ட்ரூப் அங்கே இருக்குதுன்னா அதுக்கு தேவையான என்னென்ன சப்ளை பண்ணலாமோ அதெல்லாம் உடனடியாக எடுத்துகிட்டு போய் கொடுக்குற மாதிரி அந்த ரோடு போட்டிருக்காங்க. ஸோ சைனா வந்து பயப்படுறாங்க. ஸோ இந்த ரோடு போட்டு இவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இவங்க இப்போவே நம்ம முடிச்சு விடாட்டி இவங்க வந்து ஒரு பெரிய பேஸாக அங்கே ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அங்கேருந்து அவங்கள துரத்தவே முடியாது, லடாக்ல அவங்களை துரத்தவே முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. பிளஸ் இந்த இடத்துல அக்சை சின் இருக்கு இல்லையா, இதுக்காக தான் மெயினாக 1962 இந்தோ சைனா வார் வந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சைனா எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் வந்து அவங்க நம்ம லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் எல்ஏசி அப்படிங்கிற லைனை வந்து கிராஸ் பண்ணி உள்ளே வந்துடுறாங்க. அவங்க எதுக்காக இப்போ சண்டை போடுறாங்க, அவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துச்சு. இந்தியா வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 370 articles போட்டாங்க, அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீரையும் ஒரு யூனியன் டெரிட்டரி ஆக்கிட்டாங்க, லடாக்கையும் ஒரு யூனியன் டெரிட்டரி ஆக்கிட்டாங்க. அதாவது நம்ம தான் நம்ம லடாக்கை ஆக்குபை பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும் இந்தியா தனியாக ரூல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு அவங்க ரொம்ப கோபமாக இருக்காங்க. அதனால் பீப்புள் லிபரேஷன் ஆர்மி அப்படின்னு சொல்கிறப்ப பிஎல்ஏ, அதாவது இது சைனாவோட ஆர்மியை வச்சு உள்ள அடிக்கடி இன்வைட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இந்தியாக்கும் சைனாக்கும் உள்ள பார்டர் எவ்வளோன்னு பார்த்துருங்க, 3,488 kilometers. இதில் லடாக்கில் 2-3 இடத்துலையும் சிக்கிமில் ஒரு இடத்துலையும் அடிக்கடி சைனா இந்த நேற்று இந்த 1 week வந்து உள்ள வண்ணில் வந்து போயிட்டுருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது. ஆல்ரெடி வந்து நம்மளை 2013 இந்தியாவோட 642 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வந்து சைனா சைலண்ட்டாக ஆக்குபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் அங்கே இருக்கக்கூடிய பாஸ்டர் லேண்ட், அதாவது மேய்ச்சல் நிலங்கள், அங்கே அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் அவங்களோட கேட்டில்ஸை அங்கே மேய்க்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்த இடத்த சைனா கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்குபை பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இது போயிட்டு இருக்கும்போது அமெரிக்கா வந்து என்ன வார் வந்தாலும் சரி அவங்க இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ப்ளஸ் அவங்க அமெரிக்கா வந்து சைனா மேலே ரொம்ப பெரிய கோவத்தில் இருக்காங்க. எதனாலனா இப்போ ரொம்ப டிவாஸ்டேட்டிங்காக இருக்குது அமெரிக்காவோட எக்கனாமி. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ் அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 100,000+ மக்கள் வந்து இறந்துருக்காங்க, 1,500,000+ மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, இன்னும் டெய்லி ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு.
ஆகியிருக்கு. இப்போ கடைசியாக நேற்று வரைக்கும் கூட 542 டெத்ஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அமெரிக்காவில். ஸோ ட்ரம்ப் வந்து பயங்கர கோவத்தில் இருக்காரு. அமெரிக்கன் எக்கனாமியை பிளான் பண்ணி தான் சைனா வந்து அழிக்கிறாங்க. அவங்க கொரோனா வைரஸ் ஆரிஜினை பற்றி சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அது ஒரு காரணம். அப்படி தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக மருந்து கண்டுபிடிச்சிடலாம். ப்ளஸ் செகண்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பித்தோடனே உலகத்துக்கு வந்து இதை பற்றி சொல்ல ஆரம்பிக்கல. ஸோ அப்படி முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம எல்லோரும் சேஃபாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இதை உலகம் எப்படி பார்க்குது அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க போகிறாங்க, ஒரு பெரிய மறுபடியும் வேர்ல்டு வார் வரப்போகுது அப்படின்னு பார்க்குது. இதுக்கு அறிகுறியாக அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பெரிய லேசர், அல்ட்ரா மாடர்ன் லேசர் வெப்பன் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க பசிஃபிக் ஓஷனில். இது எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாலிட் ஸ்டேட் லேசர் வெப்பன் டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பசிஃபிக் ஓஷனில் May 16th அன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமெரிக்கா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. May 16th பண்ணிட்டாங்க, ஆனால் அது வெளியே உலகுக்கு ரொம்ப நாள் தெரிய வரல, இப்போ தான் தெரிய வந்திருக்கு. அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, லேசர் கதிர்களை சீக்கு உள்ளே இருந்தே வெளியே பாஸ் பண்ணி மேலே பறந்துட்டுருக்க எதிரி விமானங்களையும் ட்ரோன்ஸையும் வந்து ஈஸியாக அந்த லேசர் கதிர்கள் மூலமாக டெஸ்ட்ராய் பண்ணிடும், அடித்து நொறுக்கிறோம், அழிச்சிரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு வந்து மனுஷங்களே தேவையில்லை, இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயே, அதாவது ரோபோட் மூலமாக தானாகவே ஆட்டோமேட்டிக்காகவே செயல்படக்கூடிய ஒரு லேசர். இதை வச்சு டெஸ்ட் பண்ணது வந்து உலகமே பயத்தில் இருக்குது. அது இதுக்கு முன்னாடியே நிறைய லேசர் வந்து லேசர் டெஸ்டர்ஸ் லேசர் வெப்பன்ஸ் அமெரிக்கா கிட்ட இருந்தாலும், இது வந்து ரொம்ப அல்ட்ரா மாடர்ன், ரொம்ப அதிநவீன ஒரு கருவி அப்படிங்கிறதுனால உலகமே இதை பார்த்து பயப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் ட்ரம்ப் சைனா மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கிறதா நியூஸ்லேயே வந்து பப்ளிக்காகவே சொல்லிட்டாரு. ஸோ சவுத் சைனாவோட சீஷோரில் ஒரு பதற்றமான சூழ்நிலை தான் நிலவுது இந்தியா சைனாக்கும் அமெரிக்காக்கும் இடையில் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வார் மட்டும் வந்துருச்சுன்னா, நம்ம எக்கனாமி ஆல்ரெடி ரொம்ப டவுனில் இருக்கும்போது இந்த வார் வந்துச்சுன்னா யார் பாதிக்கப்படுறாங்களோ இல்லையோ, அதிக அளவில் பாதிக்கப்படுறது நம்ம இந்தியா தான். ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிக்க முடியுமா? ஸோ நம்ம என்ன மெஷர்ஸ் எடுக்கலாம்? ப்ளஸ் இதில் உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ்க்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு நம்மொழி சேனல். Thanks for watching.